பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வேத பகுதி நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:19-20 வசனங்களை வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், உங்கள் சரீரம், என்னுடைய சரீரம் இது எப்படிப்பட்டது என்று கேட்டால், தேவனாலே பெற்றதும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த ஆவியின் ஆலயமாயிருக்கிறது. அப்போ நம்முடைய சரீரம் சரீரம் கிடையாது. இந்த சரீரம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமான ஆலயம். ஆகினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். ஏன் இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது? தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை அவர் சம்பாதித்துக் கொண்டார், விலைக்கு வாங்கி கொண்டார். கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். செலுத்தப்பட்ட கிரயம் எப்படிப்பட்டது? பொன்னும் வெள்ளியும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நம் இவ்வளவு விலையேற பெற்ற ஆத்துமாக்களாய் நம்மை அவர் விலைக்கு கொண்டிருக்கிறார், கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். ஆகினாலே கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரம். So your body does not belong to you anymore. It belongs to God. அந்த சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஸோ இந்த காலை வழியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்று கேட்டால், நம்முடைய சரீரம் நமக்குரியவைகள் அல்ல. ஒரு பாட்டு பாடுகிறோம், என்ன பாட்டு? நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்துக்கு சொந்தமானார். அப்படியானால் அவருக்கு சொந்தமான இந்த சரீரத்தை நான் உபயோகிக்கும் போது அவருக்கு பிரியமானவைகளை செய்து தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராங்க. மறந்து விடாதீர்கள், கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் அவருடைய ஆலயம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தேவனுடைய ஆலயமாயிருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டீரே. உன்னத தேவன் இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படியாய் இந்த மண்பாண்டத்தை தெரிந்து கொண்டீரே. நீர் உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நாங்கள் கர்த்தாவே உம்முடைய ஆலயம் என்கிறதை அறிந்திருந்து எங்களுடைய சரீரத்தினாலும் எங்களுடைய ஆவியினாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். சுகம் தருவீராக, பலம் தருவீராக, கிருபை தருவீராக, சுத்தம் தருவீராக, தேவ ராஜ்யத்திற்கு ஆயத்தமாயிருக்க ஒத்தாசை பண்ணுவீராக. இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். மறக்காதீங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.